ஒரு முறை ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா என்னோட வாழ்க்கையோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அதுக்கு அந்த அப்பா வந்து அந்த பையன்கிட்ட ஒரு கல்லை கையில் கொடுத்துட்டு, இந்த கல்லை எடுத்துக்கிட்டு முதல்ல நீ ஒரு மார்க்கெட்டுக்கு போயிட்டு நீ இந்த கல்லை வந்து விற்பனைக்குன்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டுரு. யாராவது வந்து இந்த கல்லோட விலை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீ வாயை திறந்து எந்த ஒரு விலையுமே சொல்லாத, உன்னுடைய ரெண்டு விரலை மட்டும் உயர்த்தி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாரு. உடனே அந்த பையன் அந்த கல் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போகிறான். மார்க்கெட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போது ஒரு வயசான அம்மா வராங்க. அவங்க வந்து அந்த பையன்கிட்ட, தம்பி இந்த கல் ரொம்ப அழகாக இருக்குது, இந்த கல்லுக்கு எவ்வளோ விலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அந்த பையன் எதுவுமே பேசாமல் ரெண்டு விரல்களை மட்டும் உயர்த்துறான். உடனே அந்த அம்மா வந்து, ஓ இந்த கல் வந்து 20 ரூபாயா, நான் கொடுக்குறேன்பா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு 20 ரூபா எடுத்து கொடுக்குறாங்க. அந்த பையன் உடனே வேகமாக ஓடி வந்து அப்பா கிட்ட சொல்கிறான், அப்பா இந்த மாதிரி நான் மார்க்கெட்டுக்கு போனேன், இந்த மாதிரி அந்த கல் வச்சு நின்றுக்கிட்டு இருந்தேன், ஒரு வயதான அம்மா வந்தாங்க, அவங்க வந்து 20 ரூபாய்க்கு இந்த கல்லை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா கிட்ட சொல்கிறான். உடனே இப்போ அவங்க அந்த அப்பா சொல்கிறாரு, இப்போ நீ வந்து ஒரு மியூசியத்துக்கு போ, அதாவது ஒரு அருங்காட்சியகத்துக்கு போ, அங்கே போயிட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்ட அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா ரெண்டு விரல்களை மட்டும் உயர்த்து அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பையன் மியூசியத்துக்கு போகிறான். அங்கே போனால் அங்கே ஒரு வயசான ஆள் இருக்கார். அவர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு, ஆ தம்பி இந்த கல் ரொம்ப அழகாக இருக்கே, இது வந்து மியூசியத்துக்குல வைக்கலாம் போலையே, இதோட விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த பையன் எதுவுமே பேசாமல் 2 விரல்களை மட்டும் உயர்த்துறான். உடனே அவர் வந்து, அப்படியாப்பா சரி, இந்த கல்லுக்கு 2000 ரூபா தாராளமாக கொடுக்கலாம்ப்பா இந்த அப்படின்னு சொல்லிட்டு 2000 ரூபா கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இருக்கார். உடனே அந்த பையன் வேகமாக ஓடி வந்து திரும்ப அப்பா கிட்ட சொல்கிறான், அப்பா இப்போ வந்து நான் மியூசியத்துக்கு போனேன், அங்கே போனால் அவங்க 2000 ரூபா கொடுத்து இந்த கல்லை வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ உடனே அப்பா சொல்கிறாரு, சரி அடுத்து வந்து இந்த விலை உயர்ந்த கற்கள்லாம் விற்கிற ஒரு கடை இருக்குது, அந்த கடைக்கு போ, அங்கே போயிட்டு இதே மாதிரி இந்த கல்லை வந்து விற்பனைக்குன்னு சொல்லு, ஆனால் விலை சொல்லாத, 2 விரல்களை மட்டும் உயர்த்தி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிடுறாரு. உடனே அந்த பையன் அந்த விலை உயர்ந்த கற்கள்லாம் விற்கிற அந்த இடத்துக்கு போகிறான். அங்கே போனால் அந்த கவுண்டரில் வந்து ஒரு வயசான ஆள் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு இந்த கல்லை கொடுக்குறான். உடனே அவர் பார்த்துட்டு, ஆஹா தம்பி இந்த கல்லை தான் நான் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன், இது உண்மையிலே ஒரு விலை உயர்ந்த ஒரு கல், இந்த கல்லுக்கு எவ்வளோ விலை வேணாலும் கொடுக்கலாம், நீ எவ்வளோ விலை சொல்கிற சொல்லுப்பா, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உடனே அந்த பையன் எதுவுமே பேசாமல் 2 விரல்களை மட்டும் உயர்த்தி காட்டுறான். உடனே அவர் வந்து, 2 லட்சம் ரூபா தானே, தாராளமாக கொடுக்கலாம்ப்பா இந்த கல்லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்சம் ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. உடனே அந்த பையன் திரும்ப வேகமாக ஓடி வந்து அப்பா கிட்ட சொல்கிறான், அப்பா இந்த மாதிரி இப்போ வந்து 2 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கப்பா இந்த கல்லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தோடு சொல்கிறான். உடனே அப்பா சொல்கிறாரு, இப்போ பார்த்தியாப்பா இந்த கல் வந்து உங்கள்கிட்ட கொடுத்தது ஒரே ஒரு அந்த பொருள் ஒன்று தான், ஆனால் அந்த பொருள் இருக்கிற இடத்த பொறுத்து அதோட மதிப்பு மாறிக்கிட்டே இருக்குது. பார்த்தியா, முதல்ல வந்து 20 ரூபாய்க்கு கேட்டாங்க, அதுக்கப்புறம் 2000 ரூபாய்க்கு கேட்டாங்க, இப்போ வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு கேட்குறாங்க. இந்த மாதிரி தான் உன் வாழ்க்கையிலையுமே நீ எந்த இடத்துல இருக்கிற அப்படிங்கிறத பொறுத்து தான் உன்னுடைய மதிப்பு அமையும் அப்படின்னு சொல்கிறாரு. இது போல தாங்க உங்கள் வாழ்க்கையிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவராக நீங்கள் இருப்பீங்க. அவங்களோட மொத்த அன்பு பாசம் எல்லாமே காட்டக்கூடிய ஒரே ஆளாக நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணுற ஒரு சாதாரண ஒரு பொருள் மாதிரி தான் அவங்கள நடத்துவாங்க. உங்கள் மேலே யார் உண்மையிலேயே அன்பு செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையோட மதிப்பு உங்களுக்கு புரியும். இது தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு தவறான இடத்துல போயிட்டு நீங்கள் உண்மையான அன்பை தேடிக்கிட்டு இருக்கிறது எந்த விதத்திலுமே உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படாது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.